மார்கழி திருவாதிரை திருநாளில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். புனிதமான இந்த மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த மாதத்தை இன்னும் சிறப்பிக்கும் வகையில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தன்று சிவபெருமானுக்கு மகா அபிஷேகம் நடைபெறும். தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வடமொழியில் ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். இந்த வகையில் திருவாதிரை திருநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள சிவன் கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த ஸ்ரீ சுகவனேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள சிவகாமி சமேத நடராஜர் பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு நேற்று நள்ளிரவு 12-15 மணி முதல் பால், தயிர், இளநீர், சந்தனம் மற்றும் பன்னீர், திரவியம், மஞ்சள், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட 32 விதமான பல பொருட்களால் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் விடிய விடிய நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. மேலும் கோயில்களில் திருவம்பாவை பாராயணம் பாடல்களை பக்தர்கள் குழுவுடன் பாடினர். கொரோனா தொற்றில் இருந்து நாடு மீண்டு வர சிறப்பு கூட்டு பிரார்த்தனை பாடல்களை பாடினர். பக்தர்கள் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் விடிய விடிய நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்துள்ளனர்.